வணக்கம் நண்பன்ஸ், என் பேர் சபின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் லாஸ்ட் இன் ஸ்பேஸ் சீரிஸோட எபிசோட் 9 and 10, அதாவது ஃபைனல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இன் ஸ்பேஸோட பெஸ்ட்டான 2 எபிசோட்ஸ் தான் 9 and 10 சொல்லலாம். இது டேஷிங்கான விஷுவல்ஸோட எபிசோட் 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கேர்க்ரோவை காப்பாற்ற நம்ம வில் ராபின்சன்ற ராபோட் சொல்லுது. பட் வில் ராபின்சன் எல்லாரையும் ஆல்ஃபா செஞ்சுரி கூட்டு போன்னு சொல்கிறான். பட் இவன்சுவலி அவன் ராபோட் சொல்கிற சைடாக புரிஞ்சுக்கிறான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஸ்கேர்க்ரோவை காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு வரான். தன்னோட ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணுறான். சேம் டைம் இந்த ஃபேமிலி டேஞ்சரஸ், இவங்களை ஷிப்பில் எங்கே பார்த்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கமாண்டர் பென் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. ஸோ இவங்க ஃபியூஜிட்டிவாக தன்னோட ஷிப்புக்குள்ளேயே உட்காடுறாங்க. அண்ட் ஷிப்க்கு வெளியே, அதாவது பிளானட்டோட ஆர்பிட்டில் ஷிப்புக்குள்ளே வரதுக்காக மரீன் ராபின்சனும் ஜான் ராபின்சனும் போராடுறாங்க. அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அந்த பர்டிகுலர் சீசன். அண்ட் டாக்டர் ஸ்மித் கமாண்டர் பென்னுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ராபின்சன் ஃபேமிலி எப்படி யோசிப்பாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்கங்கிறத எல்லாத்தையுமே பென்கிட்ட டாக்டர் ஸ்மித் சொல்கிறாங்க. அண்ட் ஜூடி ராபின்சன் ஒரு பிளான் பண்ணுறா, அது மூலமாக ரோபோட்ஸை ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த பிளானில் கிட்டத்தட்ட வில் ராபின்சன் சக்சீட் ஆகிடுறான். பட் அந்த டைமில் அங்கே கமாண்டர் பென் வந்துடுறாரு. அவர் இந்த ரோபோட்டை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் ரோபோட் கமாண்டர் பென் கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஸோ பென் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு ஸ்கேர்க்ரோவை மட்டும் ஷிப்பில் எடுத்துகிட்டு தப்பிக்கிறாரு. ஆனால் த ரோபோட் வந்து ஷிப்லேயே மாட்டிக்குது. அட் த சேம் டைம் மரீன் ராபின்சனும் ஜான் ராபின்சனும் ஷிப்புக்குள்ளே வந்துடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ப்ளஸ் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான சீன்ஸ்னு, ரொம்பவே நல்ல எபிசோடுன்னு இதை சொல்லலாம். எபிசோட் 10 ஸ்டார்ட் ஆனதுமே வில் ராபின்சனும் பென்னும் பிளானட்டில் ரீச் ஆகிடுறாங்க. பட் அங்கே ஸ்ட்ராம்ஸ் உடனே வந்துடுது, டைம் இல்லை. ஸோ பென் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரோபோட் ஸ்கார்க்ரோவை காப்பாற்றுறாரு. அந்த பிளானட்லேருந்து வில் ராபின்சன் மற்ற சர்வேயர்ஸ் கூட தப்பிச்சு மதர்ஷிப்புக்கு வந்துட்டுருக்காரு. சேம் டைமில் ரோபோட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஆல்ஃபா செஞ்சுரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சீஃப் ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த டைமில் மரீன் ராபின்சனும் ஜான் ராபின்சனும் வந்து ரோபோட்டை காப்பாற்றிடுறாங்க. வில் ராபின்சன் மற்ற சர்வேஸ்க்குள்ளே மதர்ஷிப்பில் வந்தவுடனே ரோபோட்டுக்கும் வில் ராபின்சனுக்கு இருக்க அந்த சின்ன சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா ரோபோட்டோட ஆர்மி ஹியூமன்ஸோட இந்த மதர்ஷிப்பை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு. அதுங்களுக்கு தேவை மதர்ஷிப்பில் இருக்க அந்த இன்ஜின். இப்போ ரோபோட்டோட அட்டாக்ஸ்லேருந்து இந்த மதர்ஷிப்பை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ ஜூடி ராபின்சன் ஒரு பிளான் சொல்கிறாங்க. அதாவது ஷிப்பில் இருக்க சில்ட்ரன்ஸை மட்டும் ஒரு சின்ன எஸ்கேப் பாடில் தனியாக அனுப்பிச்சிடலாம், பெரியவங்க இங்கே இருந்து இந்த ரோபோட்ஸை தடுக்கலாங்கிற பிளானை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சில்ட்ரன்ஸும் பக்கத்தில் இருக்க சின்ன ஷிப்பில் லோட் ஆகுறாங்க. ப்ளஸ் ரோபோட் இன்ஜினை அங்கே கொண்டு போய் செட் பண்ணிகிட்ருக்கு. அட்டாக் பண்ண வந்த ரோபோட்ஸை ஒரு ஷிப்லேயே ஒரு சின்ன ரூமில் இஎம்பியை வச்சு தடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு டாக்டர் ஸ்மித் உதவி பண்ணி தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பட் ஏலியன்ஸ் அந்த ரூம்லேருந்து தப்பிச்சிருது. சில்ட்ரன்ஸ் இருக்க அந்த ஷிப்பை நோக்கி போகும்போது வில் ராபின்சன் அந்த ஏலியன்ஸை தன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் பண்ண முடியல. ஸோ அந்த ஏலியன்ஸ் வில் ராபின்சனை அட்டாக் பண்ண போகிற டைமில் ஸ்கார்க்ரோ வந்து வில் ராபின்சனை காப்பாற்றுது. அந்த ஃபைட் சீன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஃபைட் சீனாக அது இருந்துச்சு. திரும்ப ஷிப்புக்குள்ளே போகிற வில் ராபின்சன் ரோபோட் கிட்ட ஹியூமன் சிக்னலில் இருக்கிற ஆல்ஃபா செஞ்சுரிக்கு தங்களை கூட்டு போக சொல்லி சொல்கிறான். ரோபோட்டும் சிக்னலை ட்ராக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அண்ட் இங்கே மதர்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எல்லாருமே எஸ்கேப் பாடில் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு போன சில்ட்ரன்ஸ் அங்கே பார்க்கும்போது அவங்களால ஆல்ஃபா செஞ்சுரியை பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு ஷிப்பை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தப்பான சிக்னலை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டேங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாமல் போன ஷிப்பை ஓட்டுறது ஜூடி ராபின்சனோட ஒரிஜினல் அப்பா. இந்த ட்விஸ்ட்டோட இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் சீசன் பார்க்கலனா கூட செகண்ட் சீசன் பார்க்கலாம். பட் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் சீசன் பார்த்துட்டே பெட்டர் செகண்ட் சீசனை பாருங்கள். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுனே சொல்லலாம். நல்ல ஃபைட் சீன்ஸ், நல்ல ஸ்டோரி, நல்ல விஷுவல்னு எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் சீசன் ஒரு ஒர்த் வாட்ச்னே சொல்லலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.